தேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் தனித்து நிற்கும் குரு எவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். அந்தணன் தனித்து நிற்க அனர்த்தங்கள் கோடி என்று ஒரு ஜோதிட பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தணன் என்று குருவை சாஸ்திரம் சொல்லுகிறது. அருக்கன் புகர் புந்தி இந்து துன்மந்தன் அந்தனன் சே என்று ஏழு கிரகங்களுக்கும் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட மூல நூல்களிலே சுவடிகளிலே. அதன்படி அந்தனன் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குரு அழைக்கப்படுகிறார். பொதுவாக நமது குடும்பங்களிலே நடக்கும் சுப காரியங்களுக்கு அந்தணர்களை, வேதம் பறிந்த அந்தணர்களை வைத்து புரோகிதம் செய்வது வழக்கம். அதன்படி குருவும் தேவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களுக்கு உரிய புரோகிதத்தை செய்யக்கூடிய புரோகிதர் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து குருவை பொறுத்தவரையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒன்பது நவகிரகங்களிலேயே குரு உயர்ந்த சுபகிரகம். அவர் நல்ல உயர்ந்த நிலையை ஜாதகத்திலே பெற்றிருந்தால் ஜாதகர்கள் எல்லாம் உன்னதமான ஒரு நிலையை பொருளாதார ரீதியாகவும் கல்வி அறிவு மூலமாகவும் உத்தியோகத்தின் மூலமாகவும் பக்தி மார்க்கத்திலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் தர்ம குணத்தையும் பெற்றவர்களாக விளக்குவார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே நேரத்திலே குரு அவர் இருக்கும் ராசியிலே இருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். குரு பார்க்கிற இடமெல்லாம் வளர்ச்சி விருத்தி தரும். குரு பார்க்கின்ற இந்த 3 இடங்களிலே ஏதாவது கிரகங்கள் இருந்து குரு பார்வையை அந்த கிரகங்கள் பெற்றால், அந்த கிரகங்கள் தோஷம் தந்தால் கூட அந்த தோஷத்தை அகற்றும். இவ்வாறு குருவை பற்றி உயர்தரமான பலமொழிகளும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு பார்க்க கூடி நன்மை, குரு பார்க்க கூடி குற்றம் நீங்கும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலிலே சொன்னேன், அந்தணன் தனித்து நிற்க அனர்த்தங்கள் கோடி என்று. குரு தனித்து நின்றால் பல்வேறு இடையூறுகளை ஜாதகர்கள் சந்திக்க நேரிடும். தனித்து நின்றால் என்ன என்ற ஒரு பொருளை பல நேயர்கள் தவறாக புரிந்து கொண்டு கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இந்த இடத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே உதாரணமாக இந்த இடத்திலே குரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு முன்பின் ராசிகளிலே எந்த கிரகமும் இல்லாமல் குரு தனித்து விடப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் பல்வேறு இன்னல்களை அடைய வேண்டிய நிலை ஏற்படும். இதை ஏற்கனவே ஜோதிட சாஸ்திரத்திலே பல வீடியோக்களிலே நான் லக்கினம் தனித்து விடப்படக்கூடாது, சந்திரன் ஜென்ம ராசியாகிய சந்திரன் இருக்கும் ராசியும் தனித்து விடப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இவற்றையெல்லாம் ஜோதிட மூல நூல்களின் கருத்து. ஆக குருவும் தனித்து நின்றால் நிறைய இடையூறுகளை ஜாதகர்கள் சந்திக்க நேரும் என்ற அர்த்தத்திலேதான் அந்தணன் தனித்து நிற்கில் அனர்த்தங்கள் கூடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் தனியாக இருக்கக்கூடிய ராசிகளும் உயர்தரமான பலனையே தந்துவிடும். காரகோ பாவநாஸ்தி என்ற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். காரகர் காரக இடத்திலே இருந்தால் அதை கெடுக்கும், அந்த காரக பலன்கள் சரிவர நடக்காது. காரகர் காரக இடத்தை பார்த்தால் விருத்தி என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இரண்டாம் இடத்திற்கு, ஜாதகத்திலே இரண்டாம் இடம் முக்கியமான இடம். தனம், வாக்கு, குடும்பம், செல்வத்தை தருவதும் பண வருமானத்தை ஐஸ்வர்யத்தை தருவதும் இரண்டாம் இடம். ஒரு மனிதன் வாக்கு என்பது அனைவரும் பேசக்கூடிய பேச்சைத்தான் சாஸ்திரம் வாக்கு என்று குறிப்பிடுகிறது. ஆக இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம்.
இரண்டாம் இடம் பலம் பெற்றால் ஜாதகன் வாக்கால் புகழடைவான், அவனது பேச்சு அனைவரையும் கவரக்கூடியதாக உன்னதமாக அமையும். அடுத்து பேச்சாலும் கூட தன வருமானத்தை அவன் பெற முடியும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு கூட இரண்டாம் இடம் வலுப்பெற்றிருக்கும். அதை அடுத்து குடும்பம், ஒரு உயர்தரமான குடும்பம் அமைய வேண்டுமானால் இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாம் இடத்துக்கு காரக கிரகமாக குரு இருப்பதால் இரண்டாம் இடத்திலே குரு இருப்பது இரண்டாம் இடத்து பலன்களை கெடுக்கும் என்ற அர்த்தத்திலே தான் காரகோபாவனாசி என்ற பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மறுத்து பல சுவடிகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிறு வயதிலே துன்பங்களை தரும், போக போக வளர்ச்சியை தரும் என்றும் சில சுவடிகள் சொல்லுகிறார். அடுத்த சில சுவடிகளிலே குரு தனித்து நின்று அவரை ஒரு சுபகிரகம் பார்த்தால் உன்னதமான உயர்ந்த பலங்களை தருவார் என்றும் பல சுவடிகள் சொல்லுகிறது. ஆக இரண்டாம் இடத்திலே குரு தனித்து இருப்பதை விட ஏதாவது ஒரு கிரகத்தோடு, ஒரு சுபகிரகத்தோடோ அல்லது ஒரு சுபகிரக பார்வையை பெற்றிருப்பதோ சால சிறந்தது என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து ஐந்தாம் இடத்துக்கும் குரு காரக கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், சந்தான பாக்கியத்தை தெரிவிக்கக்கூடிய இடம். சந்தான பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம். நமது பிறப்பின் நோக்கமே நமது வம்சாவளியை விருத்தி செய்வது. ஆக திருமணமான அனைவருமே மிகவும் ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்ப்பது குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு காரக கிரகம் குரு என்பதால் ஐந்திலே குரு தனித்து இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்ற பல சுவடிகளிலும், அதை மறுத்து பல சுவடிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொன்னது போல ஐந்தாம் இடத்திலே தனியாக குரு இருந்து அவரை ஒரு சுபகிரகம் பார்க்கும் ஒரு அமைப்பும் அல்லது ஒரு சுபகிரகம் அவரோடு இணையும் அமைப்பும் இருந்தால் சால சிறந்தது, கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து பதினோராம் இடம். பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், பண வருமானத்தை அடிக்கடி அல்லது தினசரி கொடுக்கும் நாலு ராசிகளிலே அதுவும் ஒன்று, பணபரஸ்தானங்களிலே அதுவும் ஒன்று. ஆக அதனுடைய பெயரே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். குரு தனகாரகர் என்பதால் பதினோராம் இடத்திற்கும் காரகம் தருவார். எனவே பதினோராம் இடத்திலே குரு இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். ஆனால் தனியாக இருந்தால் பண வருமானத்தை சுருக்கி விடுவார், நண்பர்களால் செலவுகளையும் ஏற்படுத்துவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே இந்த காரகோபாவனாஸ்திக்கு உரிய பலனாக பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல சுவடிகள் இல்லை, பதினொன்னிலே அது நட்பு ஆட்சி வீடு உச்ச வீடாக இருந்தால் நல்ல சிறந்த லாபத்தையும் ஆதாயத்தையும் தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று இடங்கள், 2, 5, 11 ஆகிய இடங்கள் அவரது சொந்த வீடான தனுசு வீடமாக இருந்தாலோ அல்லது அவரது உச்ச வீடான கடகராசியாகவோ இந்த இடங்கள் 2, 5, 11 அமையுமானால் குரு யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனியாக இருந்தாலும் விசேஷமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார் என்பதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான கருத்து என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து லக்கினத்திலே இருந்து குரு அனைத்து ராசிகளிலும் நல்ல பலனை தருவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களிலே சில நிபந்தனைகளோடு சொல்லப்பட்டிருக்கிறது. 6, 8, 12 இடங்களிலே பல்வேறு இடையூறுகளையும்
நல்ல சில பலன்களையும் பெற முடியும். ஆனால் அநேகமாக நிறைய இடையூறான பலன்கள் தான் 6, 8, 12 குரு அமைவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது சொந்த வீடான தனுசு மீனம் 6, 8, 12 இருந்து அவர் ஆட்சி பெற்றிருந்தால் 6, 8, 12 ஆகிய சாணங்களுக்குரிய காரக பலன்களை நன்றாக தருவார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதகத்திலே மற்ற இடங்களிலே குரு தனித்து இருந்தால் உயர்தரமான உன்னதமான பலன்களைத்தான் தருவார், அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. குரு பார்க்கக்கூடிய இடங்களும் வளர்ச்சி விருத்தி தரும். குரு இருக்கக்கூடிய சாணங்களும் வளர்ச்சி விருத்தி தரும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால சுமணி சாஸ்திரங்களிலே கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.